வணக்கம் நண்பர்களே, இன்று நம்மோடு நேர்காணலில் பங்கேற்பவர், என்னோடு கலந்துரையாட வந்திருப்பவர் பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்கள். வணக்கம். வணக்கம் பத்ரி. வணக்கம். ஜோ பைடன், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோட பேசினாரு, உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலையும் ஜனநாயக விழுமியங்களை உயர்த்தி பிடிப்பதற்கு நாம இரண்டு நாடுகளும் சேர்ந்து வேலை செய்யணும்னு பேசினாருன்னு இன்று ஒரு செய்தி பார்த்தேன். அதே சமயத்துல அமெரிக்க செனட்ல முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிரான இம்பீச்மெண்ட் மோஷன் கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு ஒரு செய்தியும், இன்று அவர் மீதான விசாரணை தொடங்குகிறது அப்படின்னு ஒரு செய்தியும் பார்த்தேன். அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு முழுமையான புரிதல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, என் மூலமாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை பற்றி உங்ககிட்ட சில சந்தேகங்களை கேட்கலாம்னு நினைச்சேன். இந்த அமர்வுல கலந்து கொண்டு அதை பற்றி பதில் சொல்வதற்கு நீங்கள் வந்ததற்கு என்னுடைய நன்றி. இம்பீச்மெண்ட், இது ரெண்டாவது இம்பீச்மெண்ட்னு சொல்றாங்க. இம்பீச்மெண்ட்னாலே முதல்ல பொறுப்பா ஒரு புரிந்து கொள்வது எப்படி? அந்த இம்பீச்மெண்ட்டுக்கு என்ன முக்கியத்துவம்? இது வந்து நம்ம அமெரிக்க ஜனாதிபதியை மையமாக வைத்து கொண்டு பேசுவோம். பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க ஜனாதிபதி சில தவறுகளை செய்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியாக அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் அங்கே வந்து ரெண்டு இருக்கு, கீழவை மேலவை அப்படின்னு சும்மா நம்ம இந்தியாவோடு ஒப்பிட்டு சொல்லுவோம். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு ஒன்று, செனட்னு ஒன்று. இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல 435 உறுப்பினர்கள் இருக்கக்கூடியது, செனட்ல 100 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஒரு முடிவை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல அப்பொழுதைக்கு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய கட்சி முடிவெடுத்ததுன்னா அவர்கள் ஜனாதிபதி மேல ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல. அந்த ஹவுஸ்ல அவர்கள் வந்து இப்போ எதிர்க்கக்கூடிய ஜனாதிபதி பல தவறுகளை செய்திருக்கிறார். இப்போ உதாரணமாக அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரெண்டு இதை உதாரணத்தை எடுத்துக்கிட்டு போனா, இப்போ ரிச்சர்ட் நிக்சன் மேல இம்பீச்மெண்ட் நடந்தது. ரிச்சர்ட் நிக்சன் அந்த வாட்டர் கேட் ஊழல் என்று சொல்லப்பட ஒன்று, அதுல அவர் வந்து தனியாக தன்னுடைய சில ஆட்களை வைத்துக்கொண்டு, அவர் ரிப்பப்ளிகன் கட்சியை சேர்ந்தவர், அவர் டெமோக்ராட்டிக் கட்சியோட வந்து பூட்டை உடைத்து உள்ளே போய் அங்கிருந்த பொருட்களை எல்லாம், அங்கிருந்த ஆவணங்களை கொஞ்சம் திருடுவதற்கான ஒரு முயற்சியில ஒரு செட் ஆஃப் ஆட்களை அவர் தனியாக அனுப்பிச்சிருந்தாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் குற்றமாக பார்க்கப்பட்டது. அது குற்றம் தான் ஆப்வியஸ்லி. அதனால அவர் மேல ஒரு இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் நடந்து அதை இம்பீச், இந்த ஹவுஸ்ல இம்பீச் பண்ணி அது செனட்டுக்கு போய் அது ப்ராசஸ் ஆகிறதுக்குள்ள அவரே வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ ஜஸ்ட் ப்ரொசீஜர் மட்டும் பார்த்துப்போம். உதாரணத்துக்கு ஹவுஸில் வந்து இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் முதல்ல ஒரு தீர்மானமாக நடக்கும். அந்த தீர்மானத்தில் சிம்பிள் மெஜாரிட்டி போதும். இப்போ 435 பேர் இருக்காங்கன்னா அதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள், அன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அதில் வாக்களிச்சிட்டாங்கன்னா பிரசிடென்ட் இஸ் இம்பீச். ஆனால் அதுக்கு அடுத்து வந்து ஒரு வழக்காடு மன்றம் மாதிரி இந்த கேஸ் வந்து ட்ரையலுக்கு போகும் செனட்ல. செனட் வந்து ஒரு இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு வழக்காடு மன்றமாக ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, செனட்டர்ஸ் 100 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல இருந்து அவர்கள் வந்து ஒரு சில பேரை அனுப்புவாங்க, நாங்க வந்து இம்பீச் பண்ணிட்டோம், இவரை வந்து நீங்க அந்த செனட்ல போய் வழக்கு தொடுத்து ஏன் இவர் இம்பீச் பண்ண வேண்டியவர் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இப்போ பிரசிடென்ட் வந்து தனக்கென்று சில லாயர்ஸ் வச்சிருப்பாரு, அவங்க வந்து ஏன் இவர் இம்பீச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வாதம் தொடர்ந்து நடக்கும். அந்த வாதத்தின் இறுதியில செனட்டர்கள் 100 பேரும் வாக்களிப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிடறாங்க. அந்த வாக்குல செனட்டர்கள் அளிக்கக்கூடிய வாக்குல அந்த 100 பேர்ல 2/3, இப்போ 66-67 பேர் வாக்களித்து இவர் இம்பீச் பண்ணணும்னா அந்த நொடியில அந்த பிரசிடென்ட் வந்து தன்னுடைய பதவியை இழக்கிறார். இதுதான் இம்பீச்மெண்ட். இது வந்து ரிச்சர்ட் நிக்சனுக்கு நடந்தது. அவர் அந்த ப்ரொசீடிங்ஸ் ஹவுஸ்ல முடிஞ்சிருச்சு, செனட்ல வந்து அவர் அந்த சமயத்திலே அவருக்கு வந்து தன்னுடைய
பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதனால அவரே ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்தது பில் கிளின்டன், அவர் வந்து பிரைமரிலி அவர் மேல இருந்தது வந்து அவர் பொய் சொன்னார். அவர் மேல வந்து ஒரு பாலியல் வழக்கு ஒண்ணு, அதை அவர் வந்து பொய் சொன்னார்னு பெர்ஜுரி அப்படிங்கறதனுடைய அடிப்படையில அவர் மேலையும் ஒண்ணு தொடரப்பட்டது. அதுல அவர் வந்து திறமையாக அவர் வெளியில வந்துட்டாரு. அடுத்தது இப்ப டொனால்டு ட்ரம்ப்புடைய முதல் இம்பீச்மெண்ட் என்பது அவர் தன்னுடைய அவர் யுக்ரைன்ல யுக்ரைனுடைய ஆட்சியை ஒரு மாதிரி மிரட்டி ஜோ பைடனுக்கு எதிராக சாட்சியங்களை ஜோடிக்குமாறு செய்தார் ஆர் சொன்னார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. அதுல வந்து அப்படியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி அவர் வந்து ஹவுஸ் அவரை இம்பீச் பண்ணிருச்சு. செனட்ல அதை டிஸ்மிஸ் ஆகி அவர் பிரச்சனை இல்லாமல் அவர் தொடர்ந்தார். அதுதான் இப்பொழுதுக்கு. இப்ப ரெண்டாவதுக்கு நீங்க பேசுங்க, நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது வந்து ஜனவரி 6 நாடாளுமன்ற தாக்குதல் அந்த வன் செயல்கள் தொடர்பாக அவர் அந்த வன்முறையை தூண்டிவிட்டார். வன்முறையை தூண்டிவிட்டார் அப்படின்னு இதுல 100 பேர் கொண்ட அவையில குடியரசு கட்சிக்கு 50 பேரும் ஜனநாயக கட்சிக்கு 50 பேரும் இருக்காங்கிறது இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா இருக்கு. அதுல நேற்று வந்து இது சட்டபூர்வமான விசாரணை தான்ங்கிறதுக்கு ஆதரவாக 6 பேர் குடியரசு கட்சியிலிருந்து டொனால்டு ட்ரம்ப்போட கட்சியிலிருந்து எதிர்கட்சிக்கு ஆதரவாக சாரி இப்ப இருக்கிற ஜோ பைடன் கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப இங்க வந்து 56 அங்க 44 நேற்று வரைக்கும் வந்திருக்கு. ஆனா இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த இம்பீச்மெண்ட் மேனேஜர்ஸ் வர்சஸ் அட்வொகேட்ஸ் ஆஃப் ஃபார்மர் பிரசிடென்ட் அந்த வழக்காடுமன்றம் முடிவுல 100 உறுப்பினர்களும் எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு வாக்களிக்க போறாங்க. 67 வாக்குகள் கிடைத்தால் இது ரெண்டு ஸ்டெப்பா நடக்கணும். இப்ப முதல்ல வந்து இம்பீச்மெண்ட் தொடரலாம், இம்பீச்மெண்ட் இந்த வழக்கு இந்த செனட்ல அதை வந்து ப்ராசிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி போதும். அது இருக்கு, அது வந்துடும் உடனே வந்து இந்த இந்த இது இதுக்காகவே முதல்ல வாதிட போறாங்க. இது வந்து திஸ் நாட் ஈவன் அ ஃபிட் கேஸ். முதல்ல வந்து ட்ரம்புடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அவர் வந்து இப்ப பிரசிடென்டே கிடையாது, அதனால வந்து இது வந்து ஒரு மீனிங்லெஸ், இதை விடுங்க அப்படின்னு அவங்க வந்து ஆர்கியூ பண்ண போறாங்க. இல்ல சட்டபூர்வமாக அவர் அவர் பிரசிடண்டாக இருக்கும் பொழுது இந்த செயல் நடந்தது என்பதனால அவர் மேல இந்த வழக்கை தொடுக்கலாம், இதை நடத்தலாம் அப்படிங்கறத பத்தி ஹவுஸ் தரப்புல இருந்து வாதிட போறாங்க. இதுக்கு வந்து 4 மணி நேரம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் முடிவுல இது மேற்கொண்டு நடக்கணுமா வேண்டாமாங்கிறது முதல்ல வந்து ஒரு ஓட் ஒண்ணு நடக்கும். அது வந்து உங்களுக்கு அது அது டன். அதுக்கு பிறகுதான் வந்து உங்களுக்கு வந்து இவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட போகுது. அதை அவர் எதிர்த்து இவருடைய வழக்கறிஞர்கள் ட்ரம்புடைய வழக்கறிஞர்கள் அதை பத்தி எதிர்த்து பேச போறாங்க. அது தொடர்ந்து அது வந்து வேற செனட்ல வேற எந்த வேலையுமே இல்லாமல் காலையிலிருந்து இரவு வரைக்கும் சனி கூட சேர்த்து அது நடக்க போகுது. அது தொடர்ந்து இந்த இம்பீச்மெண்ட்ல அவங்க ஊர்ல என்ன ஒரு மாடல் அப்படின்னா, இம்பீச்மெண்ட் வழக்க செனட் கையில எடுத்துருச்சுன்னா செனட் வேற எந்த வேலையுமே செய்யக்கூடாது. செய்வதற்கு அவர்களுக்கு மற்ற செனட்டுடைய ரெகுலர் ஒர்க், இந்த இம்பீச்மெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவர்கள் மற்ற விஷயங்களை கையில எடுக்கலாம். அதனால வந்து ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாம அவர்கள் வந்து இதை பற்றிய ஒரு இந்த வழக்கு இவர்கள் ரெண்டு தரப்புல வழக்கறிஞர்களும் பேச போறாங்க. அதுக்கு பிறகு செனட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அது எல்லாமே கொரியோகிராஃப்னு வச்சுங்களேன். ட்ரம்ப் ஆதரவு, டெமோக்ராட்டிக் கட்சி முழுக்க ட்ரம்ப் எதிர்ப்பு, ரிபப்ளிகன் கட்சியில ட்ரம்ப் ஆதரவு ஒரு பெருமளவுக்கு, அது ட்ரம்ப் ஆதரவுங்கிறத விட கட்சி மானம் போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா இல்ல ட்ரம்ப் வந்து கட்டாயமாக அவருக்கு தண்டனை கொடுத்து அது ஒரு அவர் ஒரு எக்ஸாம்பிள் ஆக்கணும்னு நினைக்கிற ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 செனட்டர்ஸ் அங்க இருக்காங்க. அது அதிகமாகுமா குறையுமாங்கிறதா நம்ம வரும் நாள்ல பார்க்க போறோம். நேற்று வந்து அந்த 6 பேர் வாக்களித்திருக்கிறார்கள் விசாரணைக்காக அப்படிங்கிறது செய்தி. இதுல வந்து எனக்கு இயல்பாக வரக்கூடிய சந்தேகம், நம்ம ஜனநாயகத்துல கட்சி தாவல் தடை சட்டம் எல்லாம் இருக்கு, கொறடா உத்தரவு அப்படின்னு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் அங்க எதுவுமே கிடையாது. நியாயம் என்று உணர்ந்தால் கட்சி வேறுபாடு இல்லாமல்
அதற்கு ஆதரவாக வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்ட ஜனநாயகமாக இருக்கு. அதை பற்றி இல்ல இல்ல இல்ல, இது எப்பவுமே அமெரிக்கால இருந்ததுதான். ஆரம்ப நாட்கள்ல இருந்து இந்த விப் அந்த கொரடாங்கிறது வந்து இது இந்த பிரிட்டிஷ் இந்திய நாடாளுமன்றங்கள்ல தான் இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது பிரிட்டன்லயே அதோடைய பவர் குறைஞ்சு போயிருச்சு. இந்த விப்புங்கிற போஸ்டே கிடையாது அங்கெல்லாம். நீங்க வந்து உங்களுடைய கட்சி கொண்டு வரக்கூடிய சட்டத்துக்கு எதிர்த்து நீங்க வாக்களிக்கலாம், எதிர்கட்சியோட சேர்ந்து நீங்க வந்து ஒரு ஒரு மசோதாவை முன்வைக்கலாம். அது வந்து பை பார்ட்டிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பே உண்டு. அதாவது ஒரு ஒரு நாலு ரிப்பப்ளிகனும் நாலு டெமோக்ராட்ஸும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல சேர்ந்து ஒரு பில் ஒன்ன உருவாக்கி அதை டேபிள் பண்ணலாம். நம்ம நம்மளுடைய ஜனநாயகத்தோட அதை ஒப்பிடவே முடியாது. அதோடைய மெத்தடாலஜியே வேற. இந்த முக்கியமாக நமக்கு வந்து விப்னு ஒன்று இருந்தது. இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து அதை இன்னும் மோசமாக்கிருச்சு. விப்புமே குவஸ்டினபிள், கட்சித்தாவல் தடை சட்டம் மிக மோசமானது. இது ரெண்டும் வந்து நம்முடைய ஜனநாயகத்தை பின்னுக்கு இழுக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே வந்து அதனாலதான் நம்ம அதை பார்க்கும்பொழுது அங்கே வந்து நமக்கு பிரமிப்பா இருக்கும், என்னடா இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு. ரெண்டு விஷயம், நமக்கு கட்சி தாவல் தடை சட்டம் வந்தாலுமே அதனால எந்த விதமான பலனும் இல்லாம அதை வந்து சுற்றி வளைச்சு எப்படி கொண்டு போறதுங்கிற வல்லமை எல்லாருக்கும் வந்துருச்சு. எல்லாராலையும் முடியல. அதாவது நீங்க ஒரு தடை கொண்டு வந்தீங்கன்னா அந்த தடையை வந்து ஒண்ணு தாண்டது அல்லது சைட்ல போறது அப்படிங்கிற ரெண்டுமே நடக்கும். நீங்க வந்து ஒன் தேர்ட் உடைக்கணும் அப்படின்னா அதை உடைக்கலைன்னா நான் வந்து ரிசைன் பண்ண வைக்கிறேன். இப்ப நம்ம ஊர்ல நடக்கிறது அதுதானே. நான் என்னால வந்து ஒன் தேர்ட் உடைக்க முடியல, நான் உனக்கு வந்து ரிசைன் பண்ணு, உடனே என் கட்சிக்கு வா, உன்னையே அதே கான்ஸ்டிடியன்சிலே நிக்க வைக்கிறேன், என்னுடைய இதுல நீ ஜெயிச்சு திருப்பி அங்க வந்துடலாம். அது அதுதான் வந்து இப்ப நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இந்த கொரோனா உத்தரவு கட்சி தவல் தடை சட்டத்துல ஒரு பகுதி இது. இன்னொன்னு வந்து அது இல்லாத சூழல்ல நம்ம மனநிலை வந்து அதை எப்படி ஏற்குது அப்படிங்கறதுல தான் அந்த சந்தேகத்தை நான் கேட்கிறேன். நம்ம வந்து கருத்தொற்றுமைக்காக முயற்சி செய்யறது, கட்சி எல்லைகளை மீறி மக்களுடைய நலனுக்காக ஒன்று சேர்வதுங்கிறது நம்மால கற்பனை செய்து கூட பார்க்க முடியல. நமக்கு வந்து பெரும்பான்மை தேவைப்படுது அவையில. பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மை கூட நமக்கு போதுமானதாக இல்லை, மிருக பலம் தேவைப்படுது. அப்படிலாம் இருந்தா தான் ஒரு அரசு முடிவெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்குள்ள இருக்கு. ஆனா அங்க அப்படி இல்லை. இல்ல இல்ல, அப்படி இல்லை. இந்தியாலையுமே உங்களுக்கு எங்கெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி தேவைப்படுதோ அங்க வந்து மிருகபலம் அப்படின்னு யாருமே பாக்குறது இல்லையே. எங்க வந்து 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுதோ நமக்கும் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுது. பெரும்பாலும் உங்களுக்கு வந்து இப்ப இப்ப இருக்கிற பாரதிய ஜனதா என்டிஏவை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கூட ராஜ்யசபை வேண்டிய அளவுக்கான ஆதரவுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்தது. இப்ப 6 வருஷம் இப்ப 7வது வருஷத்தை நம்ம பாத்துட்டு இருக்கோம். அங்க வந்து ஆரம்பத்துல அவர்களுக்கு அது தேவையான அளவுக்கு ராஜ்யசபால வந்து பலம் கிடையாது. அதே வந்து ஒவ்வொரு ஆண்டும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்தது. இப்பொழுதும் வந்து பாரதிய ஜனதாவுக்கு தனிப்பட்ட எண்ணிக்கையில பெரும்பான்மை மாநிலங்களவையில கிடையாது, அந்த மிட் பாயிண்ட தாண்டி. ஆனா என்டிஏவுக்கு அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. அப்ப அதுக்கு அதுக்கு இங்க ஒரு மெஷர் இருக்கு இல்லையா. இப்ப ஒரு ஒரு இது வந்து ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகணும், இல்ல அப்படின்னா கூட்டம் ஒண்ணு இது பண்ணலாம். அல்லது அது இன்னொன்னு வந்து அத மணி பில் வழியா போடுறது. அது வந்து இந்த அரசு 2-3 தடவை முயற்சி பண்ணது, அது தவறு. அந்த அது அது வந்து நம்ம அந்த ஆதாரம் எல்லாமே வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ராஜ்யசபால நம்மளால அதை பாஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால அதை மணி பில்லோட சேர்த்து கொண்டு வந்து அப்ப ராஜ்யசபாவுக்கு அங்க வந்து பலன் இல்லாம போயிடுது. அவங்களால வந்து அதை தடுத்து நிறுத்த முடியாது. சோ இதெல்லாமே வந்து ஒரு விதத்துல இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புலயே பிரச்சனைகளை உருவாக்குறது. ஆனால் உண்மையிலேயே நம்ம இங்க வந்து நம்ம இதை எப்படி இன்னும் ஜனநாயகப்படுத்த வேண்டும், அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும். அதுல அமெரிக்கா வந்து ஒரு விதத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மாதிரியான பல விஷயங்கள் அங்க நடந்துட்டு. நீங்க வந்து 67 பேர் கண்டிப்பாக வாக்களிக்கணும், ஆனா இப்ப வந்து 50+6 அப்படின்னு வச்சுக்கிட்டா 56 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னும் 11 பேருடைய ஆதரவை வந்து டெமோக்ராட்ஸ் வந்து பெற வேண்டும். அது உங்களுக்கு கிடைக்காது.
கிடைக்காத சூழல்ல இது வந்து பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக மட்டும்தான் பயன்படுமா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது ஏன்னா இவரை வந்து ட்ரை பண்ணணும், பைபார்டிசன்ஷிப்னு பேசினாலும் அங்கேயும் இரண்டு கட்சிகளும் வந்து தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பெரும் கட்டாயத்துல இருக்காங்க. இப்ப நீங்க வந்து ட்ரம்ப் என்பவருக்கு ஒரு பெரும் ஆதரவு கூட்டம் இருக்கு கட்சிக்குள்ள, ஏற்கனவே லெஜிஸ்லேட்டர்ஸா இருக்கிறவங்களுக்குள்ள, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல, கவர்னர்ஸ்ல, பல இடங்கள்ல அவருக்கு வந்து ஆதரவு இருக்கு. தரையில அவருக்கு வந்து, அவர் களத்துல இறங்கினா அவருக்கு ஒரு பெரும் ஆதரவு இருக்கு. இப்ப ஏற்கனவே செனட்டர்ஸாக இருக்கிற பலரும் அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கும் பொழுது இந்த ஆதரவு போயிடுச்சுன்னா அவங்க காலி. நீங்க தேர்தலில் விடுங்க, பிரைமரியிலேயே அடிச்சு தூக்கி ட்ரம்ப் தன்னுடைய ஆதரவாளரை அங்கே கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு பல மாநிலங்கள்ல, பல மாகாணங்கள்ல இருக்கு. அதனால தான் எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க, அது ஒண்ணு. இன்னொன்று, நம்மை நாமே வந்து இந்த அளவுக்கு தாழ்த்தி கொண்டே போனால் என்ன ஆகிறது அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து மக்கள் நம்மளை மதிப்பாங்களாங்கிறது ஒண்ணு. இன்னொன்று, அதுக்கு மாறாக அதே கட்சியில இருந்து, ரிப்பப்ளிகன் கட்சியில இருந்து, ஓ ட்ரம்ப்னு ஒருத்தர் நம்ம கட்சிக்குள்ள இருக்கிறதே அவமானமா இருக்கு, அவரை வந்து நம்ம அவருக்கு மேல வந்து கடுமையான ஒரு தண்டனையை நம்ம கொடுத்தால்தான் நம்ம கட்சியுடைய மானம் கொஞ்சமாவது தங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல ஒன் ஆஃப் தி சீனியர் ரேங்கிங் ரிப்பப்ளிகன் லீடர் லிஸ் செனி அப்படிங்கிறவங்க, முன்னாள் துணை ஜனாதிபதி டிக் செனியுடைய மகள், அவங்க வந்து ஹவுஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறவங்க. அவங்க வெளிப்படையாக ட்ரம்ப்பை எதிர்த்ததோடு ட்ரம்ப்புக்கு எதிராக ஹவுஸ்ல வாக்களித்தாங்க. அவங்க சொன்னது, அவங்க சொல்றதே இதுதான், நாம ஒரு ரிப்பப்ளிகன்ஸ், நியாயமான ரிப்பப்ளிகன்ஸா இருந்தா நம்ம ரிப்பப்ளிகன் கட்சியை மீட்டெடுக்கணும்னா ட்ரம்ப்புடைய இம்பாக்டை ஒட்டுமொத்தமாக நீக்கணும். இந்த ட்ரம்ப்ங்கிறவருடைய, அவர் எந்த அளவுக்கு நம்முடைய டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து அடிச்சு வீழ்த்தி இருக்காரோ, எல்லாவற்றையும் நம்ம வந்து அன்ரோல் பண்ணணும், திருப்பி நம்ம பழைய இடத்துக்கு போகணும், இல்லாட்டி வந்து நமக்கு நம்ம கட்சிக்கு ஒரு மதிப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் அவங்களுக்குமே கடுமையான எதிர்ப்பு வந்தது கட்சிக்குள்ள இருந்து. ஸோ அது, இது வந்து ஒரு ஒரு ரிப்பப்ளிகன் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு நிலை தான் இந்த நேரத்தில். இந்த விசாரணை மூலமாக ஜனநாயக கட்சி வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மக்களிடத்துல எடுத்து சொல்வதற்கு பயன்படுத்திக் கொள்கிறது என்று பார்க்கலாமா? இது அமெரிக்காவோட எதிர்காலமாக இந்த இருக்க முடியாது, அதிபரே வன்முறையை தூண்டுவதை ஏற்க முடியாது, ட்ரம்ப் குற்றவாளின்னு நிறுவுவதும் போட்டியிட தடை விதிப்பதும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு மிகவும் அவசியமானது அப்படிங்கிற மெசேஜை மக்களிடத்துல பதிய வைக்கிறதுக்காக இந்த இம்பீச்மெண்ட்டும் இந்த விசாரணையும் அப்படின்னு நீங்க தடுக்க முடியாது. அவர் கட்டாயமா அடுத்த தேர்தல்ல அவர் வந்து பிரைமரியில அவர் ரிபப்ளிகன் கட்சியில அவர் நிக்க போறாரு. இது ஒண்ணு மட்டும்தான், அதாவது கடைசியில இந்த அடுத்த 4 ஆண்டுகள்ல ரிப்பப்ளிகன் கட்சி சார்பாக தேர்தலில் நிற்கணும்னு முடிவு பண்ற ஒரு சில பேர் செனட்டர்ஸை அணுகி, எப்பா நமக்கு ட்ரம்ப்னு ஒரு ஆள் இருந்தா பிரச்சனை, அவன் வந்து ஒட்டுமொத்தமா இந்த அரசியல் மாடலையே மாத்திடுவான், இன்ஃபேக்ட் அந்த ஆள் வந்து ரிப்பப்ளிகன் கட்சியில அவர் வந்து எப்போ வந்தார் உள்ள இந்த தேர்தலில் நிற்கணும்னு அந்த ஆள் முடிவு பண்ணி தான் ஜாயின் பண்ணாரு, அவருக்கும் ரிப்பப்ளிகன் கட்சிக்கும் என்ன சம்பந்தம், அவருடைய வியூஸ் வந்து ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய வியூஸோட பொருந்தி போகுதா, அதனால வந்து இதுதான் நல்ல வாய்ப்பு, இவரை வந்து ஒட்டுமொத்தமாக தேர்தலுங்கிறதுலேருந்தே தூக்கிடுவோம் அப்படின்னு ஏதாவது பிஹைண்ட் த சீன்ஸ் நடந்தாலுடைய இவங்க வந்து வாக்களிக்க போறாங்களா என்னன்னு தெரியல. அந்த விசாரணை எப்படி நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், என்ன முடிவுக்கு வருதுங்கிறதையும் பார்க்கலாம். நீங்க பேசுனதுலேருந்து ஜனநாயக நெறிகளும் ஜனநாயக விதிமுறைகளும் சட்டங்களும் எப்போதுமே எல்லாராலும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உணர்வை வந்து அமெரிக்க ஜனநாயகம் வலியுறுத்துவதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் என்பதையும்
நீங்க பேசும்போது ஒரு உணர்வாக வருது. இது தொடர்பாக வரக்கூடிய டெவலப்மெண்ட்டை இன்னொரு நாள் நம்ம தொடர்ந்து இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பத்ரி, இதுல கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.